அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சானஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருடைய ஃபேவரட் வெஜ் பிரெட் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, எப்படி செய்யலான்றத வீடியோ கிளிப் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும் போது உருளைக்கிழங்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் ரோலுக்கு தேவையான பிரெட்டெல்லாம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பிரெட்டை வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சுற்றும் போது கொஞ்சம் மசாலாலாம் வெளியே வராமலும் உடையாமலும் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு மட்டும்தான். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இது ஒரு வாசனைக்காக மட்டும்தான். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து மசாலா உருளைக்கிழங்குலாம் போடும்போது பார்த்திங்கன்னா கேமரா ஆஃபில் இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ இதில் ஒன்றும் ஒரு பெரிய ப்ராசஸும் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் உருளைக்கிழங்கை போட்டுட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிற மசாலா இப்போ நான் காட்டுறேன், அந்த மசாலா மட்டும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நான் வந்து கேமரா ஆஃபில் இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை, நான் வாட்டிக்கு எப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நான் கேமரா ஆன் பண்ணவே இல்லைன்னு. ஸோ நான் உங்களுக்காக மசாலா எவ்வளோ அளவு போட்டேன்றதை நான் காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேங்க. வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. உருளைக்கிழங்கும் இந்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து தான் நல்லா வதக்கி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும்போது கேமரா ஆஃபில் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ மசாலாவை நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி வச்சுக்கலாம். உடச்சி உப்பும் மிளகும் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம பிரெட்லாம் நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் வச்சது க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக எக்கு மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும். ஸோ அதுக்காகத்தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் ரோல் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். மசாலாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பிரெட் ரோல் செஞ்சிடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டை வந்து நம்ம ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சோம் இல்லையா, தேய்ச்சிட்டு 4 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நடுவில் வந்து நம்ம அந்த மசாலாவை கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுட்டு 4 கார்னர்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு லைட்டாக தடவி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரெட்டு ஒன்றோட நல்லா ஒட்டிக்கும், இல்லை அப்படின்னா கேப் இருக்கும். ஸோ அந்த வழியாக பார்த்திங்கன்னா மசாலா வெளியே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரெட் ரோல் வந்து ஒழுங்காக வராது. பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தடவியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரை ஃபுல்லாக கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெட்டு வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த ஃபுல் எல்லா சைடுமே. இப்போ இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எக்கில் போட்டு கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக எக்கு பட்டாலே போதும். ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அது கூட சேர்ந்து ஒட்டி இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம எக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரும் நல்லா வரும் அதுக்காகத்தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு சுற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நம்ம எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெட் வேணுமோ, எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. நீங்கள் வந்து நிறையா வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணும்போது ப்ரெட்டில் உள்ள மசாலா வந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாகவே வச்சு ஃபுல்லாக சுற்றி நல்லா வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்கில் ஒரு தடவை ஃபுல்லாக முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெட் ரோலும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோலை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு ப்ரெட் ரோலாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி போடுங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ரெண்டாக போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து உடையாமலும் உன்னோட ஒன்று ஒட்டாமலும் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் நல்லா லைட் கலரில் மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட் ரோல்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஜ் ப்ரெட் ரோல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா மசாலாலாம் வெந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.
கிறிஸ்பியாக உள்ளே ஃபுல்லாக மசாலா அப்படி சூப்பராக இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா பிரெட் ரோல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.